بسم الله الرحمن الرحيم. قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين. صدق الله العظيم. நீங்கள் அதைரியப்பட வேண்டாம், விசனப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தான் உயர்ந்திருப்பீர்கள், நீங்கள் மூமின்களாக இருந்தார் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆகையால் முஸ்லிம்கள் இன்றைய நிலவரங்களை பார்த்து, தேர்தலுடைய முடிவுகளை பார்த்து அதைரியப்பட தேவையில்லை, பயப்பட தேவை, கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் நுணுக்கமானவன், ஞானம் உள்ளவன், அறிந்தவன். அவன் எதை செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வான். அவன் செய்வதில் எந்த குறையும் இருக்கவே இருக்காது. ஆகையால் முஸ்லிம்கள் பயப்பட வேண்டாம். முஸ்லிம்கள் பயப்படுவது அல்லாஹ்வை மட்டும்தான் பயப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு சிலந்தி வலைய வச்சு அல்லாஹ் காப்பாத்தினான், ஒரு எதிரிகளுக்கு மத்தியில வச்சு அல்லாஹ் காப்பாத்தினான். சுத்தி எதிரிகள் வால் தொங்க விட்டு நிக்கிறாங்க, அங்க வச்சு அல்லாஹ் காப்பாத்தினான். அந்த சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் கேட்டார், ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், என்ன ஆகும் இப்போ? ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அபூபக்கரே, அந்த இருவரை பற்றி நினைக்கிறீங்க, யாரோட மூணாவது அல்லாஹ் இருக்கிறானோ, எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அல்லாஹ் இருக்கிறானோ, அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், மூமின்களோடையும் அல்லாஹ் இருக்கிறான். ஆகையால் முஸ்லிம்கள் மூமின்கள் எதையும் பற்றியும் அஞ்ச வேண்டாம். பயப்பட வேண்டிய விஷயங்கள் ரெண்டு. ஒன்று, நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது. இரண்டாவது, முஸ்லிம்கள் ஒற்றுமையை கைவிடக்கூடாது. ஒற்றுமை என்ற கயிற்றை பற்றி பிடிக்க வேண்டும். முஸ்லிம்கள் எந்த ஒரு தன்னுடைய கருத்து வேறுபாடுகள்ல மூழ்கி ஒருவரை ஒருவர் நாம் பகைத்துக் கொள்ளக்கூடாது, ஒருவரை ஒருவர் குறை சொல்லக்கூடாது. இந்த இரண்டு காரியங்களை நாம் செய்தால் யாரும் நமக்கு எந்த தீங்கும் அளிக்க முடியாது என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு அமல் செய்து தௌஃபீக் செய்வானாக. எல்லா மக்களுடைய சூழ்ச்சிகளை விட்டு அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.